இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நேற்று நைட்டு வந்து பிசிசிஐ சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ சார்பாக வந்து ஹெட் கோச், அதுக்கப்புறம் ஃபீல்டிங், அப்புறம் பேட்டிங் அப்படின்னு எல்லா பயிற்சியாளருக்கும் உண்டான என்ன சொல்ல வர அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. விருப்பம் தெரிவிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்கு உண்டான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட முன்னாள் கேப்டன், அதுக்கப்புறம் இந்தியாவின் தூண் என்று சொல்லப்பட்ட ராகுல் டிராவிட் வந்து நமக்கு டீமுக்கு வந்து பயிற்சியாளர் ஆகிறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே அப்ளை பண்ணாததுனால இப்போ நேற்று தான் பார்த்திங்கன்னா பிசிசிஐ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ராகுல் டிராவிட் வந்து இந்திய அணியோடைய தலைமை பயிற்சியாளராக இருப்பார் அப்படின்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ட்விட்டரில் வந்து நியூஸும் வெளியிட்டாங்க. ஸோ இந்த நிலையில்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிராவிட் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவோட அண்டர் நைன்டீனுக்கு வந்து கோச்சாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் தேசிய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தலைவராக இருக்கார். ஸோ இப்போ மேட்ச்சில் விளையாடாதவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவங்களுடைய ப்ரூவ் பண்ணணும், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் ரெடி பண்ணி வர இடம் அந்த நேஷனல் அகாடமியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தலைவராக இருந்தார். இந்த நிலையில் தான் வந்து இப்போ அவர் இந்திய அணியோட சீனியர் டீமுக்கு வந்து தலைமை பயிற்சியாளராக வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி அவர் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக எனக்கு இருக்குது. ஒரு இந்தியன் சீனியர் டீமுக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்து சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு அது கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய கௌரவம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரவிசாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா ரவிசாஸ்திரி வந்து ஆல்ரெடி வந்து இந்திய அணியோட இப்போ வந்து பயிற்சியாளராக இருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கீழே வந்து இந்தியா ஏகப்பட்ட வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க, டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நானும் என்னுடைய டீமை வந்து முன்னோக்கி எடுத்து செல்கிறதுக்கு நான் ரொம்ப உதவியாக இருப்பேன், இந்திய அணியை நல்ல முறையில் நான் வந்து வழி நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ டி20 வேர்ல்டு கப் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட வந்து ரவிசாஸ்திரி அவங்களோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது. இது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது வந்து இவர் ராகுல் டிராவிட் வந்து தலைமை பயிற்சியாளராக வந்து பதவி ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.